श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भवदेव शिखाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृदि। जयत्याश्रित संत्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो योगभास्करः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ते सम्भवं धाम वैजयन्ते विभूषणम्। आसिगालुक्कु धन्यवादंगल। இந்த ஸ்ரீராமநவமி இந்த பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு ஆஸ்திகாலோடு நாம் ராமகிருஷ்ண அனுபவம் என்ற ரீதியிலே சில அந்த ரெண்டு பூர்ண அவதாரங்களிலேயும் இருந்து சில விஷயங்களை பகிர்ந்துருக்கோம். சர்வம் அந்த ராமனுடைய அனுகிரகத்தாலே நடக்கிறது. ஆச்சாரியால் கூட இருந்து நமக்கு விஷயங்களை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பரம கிருபையோடே நாம் அந்த ராமகிருஷ்ண அனுபவங்களை மனசிலேயும் காதாலையும் கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். பூர்வ உபன்யாசத்திலே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவ எப்படி பண்ணா, அவளுடைய குணங்கள் எப்படி இருந்தது, ஸ்திரீவதம் பண்ணது, மூன்று திருத்தாயார்கள் ரெண்டு அவதாரத்திலையும் பெருமானுக்கு பிராப்தமாச்சு, அவ எப்படி வித்யாபியாசம் பண்ணா, குருகுல வாசம் பண்ணா, இப்படியெல்லாம் சில விஷயங்களை நாம் அனுபவிச்சோம். ராமன் வசிஷ்டரிடத்திலே வித்யாபியாசம், கிருஷ்ண யஜுர்வேதம் ராமன் அபியாசம் பண்ணதா பெரியவா சொல்றா. ஆயகலை 64 சாந்தீபி மகருடைய இடத்திலே கிருஷ்ண பகவான் 64 நாட்களிலே வித்யாபியாசம் பண்ணார். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பூர்வ உபன்யாசத்திலே தெரிந்து கொண்டோம். அடுத்து இன்னும் என்ன விஷயங்கள் இருக்கு இந்த ரெண்டு அவதாரத்திலையும்னா, கோடான கோடி விஷயங்கள், நம் கண்ணுக்கு புலப்பட்ட விஷயங்கள் சிலதுதான். ராமாயணம் சேவிக்கும் போது தாத்பர்யார்த்தங்களும் பெரிவா பண்ண வியாக்கியானத்திலேயும் சில விஷயங்கள் நாம் நுணுக்கமா கவனிச்சா கோடான கோடி விஷயங்கள் நமக்கு அந்த ராமனுடைய கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே பிராப்தமாகும். இப்போ இன்றைய உபன்யாசத்திலே லீலைகள், எம்பெருமான் ரெண்டு அவதாரத்திலையும் பண்ண லீலைகள் என்ன. முதல்ல பிரதமத்திலே ராமாவதாரம் அப்படின்னா, ஓ சக்கரவர்த்தியினுடைய திருமகனாய் அவதரித்த நம்முடைய ரகுகுல தீபமான ஸ்ரீராமன் தன்னுடைய பிராத்தாக்களோட வசிஷ்ட வியபதேசினகா வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே அவ அந்த உபநயன சம்ஸ்காராதிகள் ஆட உடனே அங்க வேதாத்தியானம் பண்றதுக்கும் தனுர்வேதம் அபியசிக்கிறதுக்கும் அங்க போயிருக்கா. அங்க என்னென்ன விளையாட்டுகள் குரு என்னென்ன சொல்லித்தரோ அத்தனையும் அவ குரு சிஷ்ய பாவத்திலேயே அங்கே அபியாசம் பண்ண வேண்டும். அதுதான் அந்த பாடசாலையினுடைய தர்மம். அப்படி இருந்தாதான் அந்த ரிஷிகள் அந்த பாடங்களை போதிப்பா. அப்படி பெருமாள் அங்க குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தனுர்யாகம், வேதாத்தியனம், சாஸ்திராபியாசம் போன்ற பல விஷயங்களை வசிஷ்டரிடத்திலே அவ அபியாசம் பண்ணிருப்பான். 4 பேரும் ராமன் என்ன சுவாமி விளையாடினர் அப்படின்னா அது சொல்றதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை நிறைய பண்ணிருக்க பெருமாள். ராமாவதாரத்துல தெரிஞ்சது கூனியின் முதுகிலே அந்த பெருமாள் அம்ப போட்டார், பானையை உடைச்சார்னு சில பேர் சொல்றான். தற்காரணார்த்தமேவ ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணும்போது கைகையினிடத்திலே ஒரு துர்போதனை பண்ணி அந்த கூனியானவள் எம்பெருமானை வனவாசத்துக்கு 14 ஆண்டுகள் அனுப்பிச்சான்னு சொல்றான். ஏதோ சில மறைமுகமான காரணங்கள், பிரத்யேக காரணங்கள், நேரா சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் இந்த விஷயங்கள்ல இருக்கு. அப்படி ராமன் விஷயத்திலே இவ 4 பேரும் என்னென்ன விளையாடினா, அவள் லீலைகள் என்ன என்பது அந்த பால்யத்திலே வித்யாபியாசம் முடிஞ்சு அவ அயோத்தி மாநகரிலே தன்னுடைய திருத்தாயாருடையும் தந்தையான தசரத சக்கரவர்த்தியோடையும் இருக்கும் போது சில நடந்திருக்கும். அது நமக்கு நம் கண்ணுக்கு சில விஷயங்கள் புலப்படலை. பிரத்யட்சமா ஒரு விஷயங்கள் அதுல இல்லை ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஆனா கிருஷ்ணாவதாரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டா எத்தனையோ எத்தனையோ லீலைகள், ஆழ்வாராதிகள் மங்களாசாசனம் பண்றா, பெருமாள் இதை செஞ்சான், கிருஷ்ணன் அதை செஞ்சான். என்ன சுவாமி கிருஷ்ணன் லீலைகள் பண்ணான்னா பிரத்யட்சமா தெரியும், எல்லாருக்கும் வெண்ணெய் திருடினான்னு தெரியும். அது பற்றமா சுவாமி கன்றுகள் எல்லாம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் இன்றொடைந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றுமிலாதாய் மங்கன் இல்லேல் அந்திப்போது மதுள் திருவள்ளரனின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். பெரியாழ்வா சாதிக்கிறேன். கந்துகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் கிருஷ்ணனுக்கோசரம் காத்துன்றிருக்கு. இவன் போய் பல பாலசேஷ்டைகள் அந்த பெருமாள் பண்ணி எல்லாத்தையும் ஓட வைக்கிறான்பா. உனக்கு நான் காப்பிட வேண்டும், கிருப்பை பண்ணி என்னிடத்திலே வாராய் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே இந்திரன் தசகத்திலே சாய்க்கிறார். அது மட்டுமில்ல, பெருமாள் அந்த கண்டுகளை தன்னுடைய சேட்டிதங்களாலே விரட்டுறார். எப்படின்னா கண்டுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் அப்படின்னு. என்னன்னா பெருமாளுக்கு வெண்ண நிறைய அம்சம், அதுக்கு ஏதோ ஒரு உபாயம் பண்ணாதான் யசோதை பிராட்டிய ஆத்துல இருந்து வெளில தள்ள முடியும். அப்படி அவள் இல்லத்தை விட்டு வெளியில போயிட்டா இவனுக்கு எம்பெருமானுக்கு வெண்ணை அபகரித்து தன் திருவையிலே அம்சகிறதுக்கு ஒரு விஷயம் எம்பெருமானுக்கு கிடைச்சி போறது. என்ன பண்ணணும்னு ஒரு உபாயம் பண்ணார். கையில கட்டரும்ப கையில புடிச்சுனாராம் பெருமாள். கை நிறைய மெதுவா தோட்டத்துக்கு போய் இந்த முளைக்குச்சியிலே கட்டிக்கூடிய கன்றுகள், குட்டி கன்றுகள்லாம் இருக்குல்ல, பாலகன்றுகள், வத்சம்னு சொல்றாளே, அது கிட்ட போய் இந்த காதுல இந்த கட்டரும்பு வச்சு ஒரு ஊதி விட்ட உடனே அந்த கட்டரும்பு கன்றுகளுடைய அந்த காதுகள்ல போய் உள்ள போய் குடைச்சல் கொடுக்கும். அந்த வலி தாங்காம அந்த கன்றுகள் என்ன பண்ணும்னா அந்த முளைக்குச்சியில கட்டு கயத்தையும் அறுத்துண்டு பறந்து தெரிஞ்சு தோட்டத்து வழியா ஓடுமா. இதை பார்த்த யசோதை பிராட்டி, தயிர் கடைகின்ற யசோதை பிராட்டி, வெண்ணெய் திரட்டி கொண்டிருக்கின்ற அந்த யசோதை பிராட்டி, ஏ கிருஷ்ணா என்ன காரியம் பண்ணப்பா, கண்டுகள் ஓட வச்சுட்டியேன்னு சொல்லிட்டு கண்டுக பிடிக்கிறது ஓடுவானாம் அந்த கண்டுகளின் பின்னாடி. இதுதான் சமயம் என்று எம்பெருமான் தன்னுடைய பாலசேட்டிதத்தை இங்க காட்டுறார். கன்றுகளோட செவியில் கட்டரும்பு பிடித்திட்டால் தின்றை கடுமாகில் வெண்ணை திரட்டி விடுங்கு மகான்பன். தின்றை கடுமாகில் வெண்ணை, அப்படி சேர்த்து வச்சிருக்கிற வெண்ணை, வைதிகமாக கடைந்த வெண்ணை, அந்த தைரையும் பெருமாள் அந்த யசோதை பிராட்டி அந்த பிரதேசத்திலே, அந்த இல்லத்திலே, அந்த கூடத்திலே, அந்த உரிப்பகத்துல யாருமே இல்லை. எம்பெருமானுக்கு மிக்க சௌகரியமாய் போனது. அதன் காரணமாக எம்பெருமான் அந்த மொத்த வெண்ணையும் எம்பெருமான் அபகரிச்சுண்டான். கன்றுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தின்றை கடுமாகில் வெண்ணை திரட்டி விடுங்கு மகான்பன். இந்த கிருஷ்ணாவதார லீலைகள் எல்லாம் அந்த பெரியாழ்வார் அற்புதமா தன் திருமொழியிலே காட்டுறார். பார்த்தார் இன்னும் இவருக்கு வெண்ணை அபேட்சிதம் ஜாஸ்தியா இருக்கு கிருஷ்ணனுக்கு, என்ன பண்ணலாம்னு போனார். பக்கத்தாத்துல ஒத்த தயிர் கடைஞ்சுட்டு இருக்கா. சரி, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவகிட்டே இருந்து அபேட்சிதம்னு சொன்னாக்கா அவளுக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணணும். ஓ, இந்த குழந்தை உபகாரம் பண்ணாலே சத்த கடைக்கு போய் சத்த கடுகு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா கூட ஒரு அணா கொடுப்பா. அதுக்கு ஏதாவது கடையில வைக்கிற தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றது கிராமாந்தரங்கள்ல வழக்கம் உண்டு. ஆனால் எம்பெருமான் அங்க திருவாய்ப்பாடியில என்ன பண்ணிருக்க முடியும்னா அவகிட்ட கிடைக்கிற வஸ்து என்ன, தயிர், பால், நெய், வெண்ணெய் இதான இருக்கும். அதனால எம்பெருமான் ஒரு உபாயம் பண்றார். என்னன்னா இங்க அம்மாவுக்கு ஒரு உபகாரம் இல்லை, அம்மாவுக்கு பண்ணது எல்லாம் கன்றுகளை ஓட செஞ்சான் இவன். அம்மா வந்து யசோதை பிராட்டி கண்ணுகள் பெண்ணே போனபோது வெண்ணையை அபகரிச்சுட்டு பெருமான் திரு அமுது செய்தார். ஆனால் அவருக்கு அந்த அமுது போரல. சரி பக்கத்தாத்து இருக்கிற பிராட்டிக்கு ஒரு உபகாரம் பண்ணி நாம் வந்து கொஞ்சம் வெண்ணையை அம்சைகளான்ட்டு பெருமான் திருவுள்ள பத்திரான் ஸ்ரீ கிருஷ்ணன், அந்த பாலகிருஷ்ணன். அப்ப என்ன காரியம் பண்ணா, கண்டயன் கண் மடவாளொருத்தி கீழகத்து தயிர்கடைய கண்டு வல்லை நானும் கடவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு அப்படின்னார். கெண்டயன்கண் மடவாளத்து மீனை போல இருக்கின்ற திருக்கங்களுடைய ஒரு மடவாள், ஒரு பிராட்டி கீழகத்திலே தன்னுடைய ஆத்துக்கு முன்னாடி இருக்கம் கீழகம், கீழே இருக்கிற ரகம் கீழகம்னு, அதாவது ஒரு வீடு கிழக்க நோக்கி இருக்குன்னா அந்த வீட்டுக்கு இடதிய பக்கத்தை இருக்குது கீழேகம், வலதிய பக்கத்தை இருக்கு மேலேகம்னு பேரு. கிருஷ்ணநாத்துக்கு அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மடவாள் இருக்காளு, அவருடைய திருக்கண்களானது மீனை ஒத்த திருக்கண்களாக இருக்கு. அப்படிப்பட்டவள் கண்டயங்கண் மடவாள் ஒரு தீ கீழகத்து தயிர் கடைய கண்டு, தயிர் கடைஞ்சின்னு இருக்கா, கடையும் போது தயிரும் கடைக்கும் மேல வெண்ணை திரண்டு வரும். இதை எப்படியாவது தான் வந்து அடிச்சுடணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். அதனாலே பாக்குறார், நானும் போய் கடையிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடுறார். எனக்கு ஒரு உபகாரம் இல்லை, இந்த ஆத்துல பக்கத்தாத்து மாமி ஏதோ தயிர் கடையிறாலாம் அங்க போய் உபகாரம் பண்றேன்னு ஓடுறே கிருஷ்ணான்னு பிராட்டி பின்னாடி ஓடுற யசோதை பிராட்டி. பெருமாள் அந்த கீழகத்துல போய் நிற்கிறார். கண்டயங்கண் மடவாள் ஒருத்தி கீழகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடவன் என்று அதோ நின்றாரா. பெருமாள் பார்த்தார், கள்ள விழியை விழித்து பூக்கு. ஒரு பொய்யான உபகார புத்தி பெருமாளுக்கு அந்த இடத்துல. சும்மா உபகாரம் பண்ண மாதிரி போய் அவளை ஒரு ஏமாத்தி போட்டு எண்ணெய் அடிச்சுன்னு போயிடணும், அவருக்கு அதுதான் அங்க திருவுள்ளத்துல இருக்கு. கள்ள விழியை விழித்து பூக்கு வண்டமறு பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் குடிப்ப தண்டையன் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே அப்படின்ற ஆழ்வர். என்னன்னா, கள்ளவெடியை விழித்து பூக்கு வண்டவர் பூங்குழல் வெம்பெருமாடிய திருக்கேசங்கள், சுருடான கேசங்கள் கிருஷ்ணனுக்கு தாழ்ந்து உலாவ நெத்தியில வந்து முன்னாடி விழுந்து பின்னாடி அலையலையா கேசங்கள் வந்து இப்படி பெருமாள் தயிர் கடையும் போது ஆக்ஷன் பண்றார். அந்த பாவத்திலே அந்த கேசங்கள் நகர்ந்து நகர்ந்து வருது. தயிர் கடைய கண்டு ஒல்ல நானும் கடவனன்னு கள்ள விழிய விழுத்து புக்கு வண்டமறு பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப. எம்பெருமானிய திருமுக மண்டலத்துல வேர்த்து கொட்டுறது, செவ்வாய் துடிக்கிறது, இப்படி பெருமாள் வாய் துடிக்கிறது. எப்ப இந்த வெண்ணையை நாம் சாப்பிட போறோம் அப்படின்னு தண்ட அப்படி ஓ பெருமாள் ஒரு பொய் உபாயம் பண்ணி வெண்ணையை அபேஸ் பண்றதுக்கு பெருமாள் ஒரு ஹேது பண்றார் அந்த இடத்துல. தண்டையண்ணி கடைந்திட்ட பண்ணும், இதுக்கோசரம் தான் கடையிற வெண்ணை கடையை உபகாரம் பண்ண வந்திருக்க. தாமோதரா மெய்யறிவன் நானேன்னு சொன்னார். அந்த விராட்டு சொன்னா, உன்னுடைய வேஷம் எனக்கு தெரியுண்டானா. இப்படியான பல லீலைகளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே ரொம்ப அனுபவிச்சிருக்க ஆழ்வாராதிகள் எல்லாரும். அவா பாசுரங்கள் மூலமா நமக்கு தெரிகிறது. அது மட்டுமில்ல, மற்றொரு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் போக்கு கச்சோடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்தந்தாய் பச்சை தவனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய். ஆந்திரே தசகம் பூச்சூட்டல்ல பெரியாழ்வா சாதிக்கிறார். மற்றொரு மாளிகை ஏறி பக்கத்தாத்து இருக்கல அந்த பெரிய மாடி வீட்டுக்கு பெருமாள் ஏறார். மாதர்கள் தம் இடம் புக்கு லேடிஸுக்கு பிரத்யேகமா ரூம்கள்லாம் இருக்காங்க. அவ அங்க வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கா. அவ போய் இந்த வஸ்திரத்தை புடிச்சு இழுத்து கிழிச்சு எல்லாம், இது என்னது, ஒரு ஸ்திரீ கிட்ட போய் எம்பெருமான் ஒரு தப்பா நடந்துக்கிறாருன்னு சொன்னா, இது எல்லாம் பாலசட்டிதங்கள். எம்பெருமான் 11 வயசு வரைக்கும் தான் இதெல்லாம் பண்ண. 11வது வயசுல கம்சவதம் ஆயிடுத்து. அப்புறம் பெருமாள் துவாரை கேள்வியாச்சு. அதனால இதெல்லாம் சின்ன குழந்தை ஒரு அம்மாவுடைய திருமார்பிளை வந்து கை வச்சு அடிக்கிறதும் அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறதும் கிழிக்கிறதும் கடிக்கிறதும் எல்லாம் நம்ம பார்த்து குழந்தைகள் பண்றது தானே. 10 வயசு பசங்க, 7 வயசு பசங்க பண்ற விஷயம் தான். அதுதான் பெருமான் வந்து கிருஷ்ணாவதாரத்திலே செய்து காட்டுறார். ஏன்னா அதெல்லாம் ரசிக்கக்கூடிய பாலசேஷ்டிதங்கள் எல்லாமே. அப்படி எம்பெருமான் பண்ணான்னு, எம்பெருமானே வா உனக்கு நான் பூச்சூட்டணும்னு ஆழ்வார் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை வந்து அன்பா கூப்பிடுறார். யசோதை பிராட்டியும் பாவத்திலே ஆழ்வார் பாசனம் அருளி செய்கிறார் இந்த இடத்துல. அப்படியாக எம்பெருமான் சீக்கிரத்தினுடைய பல பாலசேட்டு இன்னும் நிறையா இருக்கு. அப்படின்னு ஏதோ 1-2 ஞாபகத்து வரத உபன்யாசம் விஜாபனம் பண்றேன். இப்படியாக எம்பெருமானுடைய சேட்டிதங்கள் இருக்கு, இன்னும் நிறையா சொல்லிட்டே போலாம். இந்த வெண்ணெய் திருடுறதுக்கு என்னன்னா, வாடான்னு கூட்டுன்னு போய் தன்னுடைய சக அந்த மாடு மேய்க்கும் அந்த பாகர்களை கூட்டுன்னு போய் எம்பெருமான் ஒத்தர் மேல ஒத்தரா ஏறி நின்று வெண்ணெயை திருடி சாப்பிடுவார் அம்பெருமான். இப்படியெல்லாம் எம்பெருமான் நிறைய சேட்டிதங்கள் பண்ணியிருக்கான். இது பால சேட்டிதங்கள் செல்ல சேர்றது. அடுத்தது எம்பெருமானுடைய நடை அழகு. ராமாவதாரத்தை எடுத்துன்னு போனா எம்பெருமானுடைய நடை அழகானது ஒரு கஜத்தை ஒத்ததா இருந்ததுன்னு சொல்றான். தசரத சக்கரவர்த்தி இந்த ராமன் நடந்து வரத பார்த்து அவ்வளோ சந்துஷ்டி அவர் திருவுள்ளத்துல. என்னன்னா, என் ராமன் வரான் என்னமா நடக்கிறான்பா அந்த ராமன். அந்த நடையழகு எப்படி இருக்குமா, கஜத்தை போல இருக்கே அப்படின்னு தசரதர் ஆசனத்துல உக்காண்டிருப்பாராம். அங்க ராமன் சின்ன குழந்தை தானே அப்ப உள்ளாடின்னு இருப்பார். உடனே ராமா இங்க வாப்பா அப்படின்னு ஆக்ஞை பண்ணுவார். தோந்துட்டேம்பான் ராமன் கிடுகிடுகிடுன்னு ராஜான்னு போவான். போய் கிட்ட இருந்த உடனே போ ராமா அப்படின்னு சாதிப்பான் தசரதர். உடனே பெருமாள் சரி தந்தையார் போக சொல்லிட்டேன்னு திரும்பி போறார். ராமா நெல்லு அப்படின்னு சாதிப்பாரான் தசரதர். உடனே பெருமாள் நின்று திரும்பி பார்ப்பாரான். அந்த ஒரு அசைவையும் எம்பெருமான் நடந்து வர அசைவு அந்த அழகு. அவன் திரும்பி சொல்லும் போது எம்பெருமான் ஒரு கதம் எப்படி திரும்பி போகுமோ அப்படிப்பட்ட அழகு. நில்லு ராமான்னு சொன்னோன்னு நின்று தந்தையாரை திரும்பி பார்க்கும்போது ஒரு கதம் எப்படி திரும்பி பார்க்குமோ அந்த போல ஒரு அழகு. இப்படியாக எம்பெருமானை வாப்போ வாப்போ என்று கூட்டு தான் எப்பெல்லாம் அபேட்சிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த ராமன் பேர்ல இருக்க அதீத பிரீதியாலே புத்திரபாசத்தாலே தசரத சக்கரவர்த்தி எம்பெருமான் நடையழகை அப்படி அனுபவிச்சிருப்பார். நடையழகா பெருமாள் நடையழகு மட்டுமா, அவன் சாத்தின் அந்த திருக்கோலம் இருக்கே, அந்த யுவராஜ பட்டத்துக்கு உண்டான அந்த திருக்கோலம், சின்ன ராஜபுத்திரர்கள் என்ன தரிச்சிருமா, சின்னதா ஒரு கிரீட்டம் தரிச்சுட்டு இருப்பா, ஒரு நல்ல பட்டு வஸ்திரம் தரிச்சிருப்பா, இடுப்புல ஒட்டியானம் தரிச்சுட்டு இருப்பா, கையிலே வங்கி தரிச்சுட்டு இருப்பா. அந்த காம்பீரியம் ராஜபுத்திரக்கு உண்டான அந்த காம்பீரியத்தோட எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்தை எழுதியிருந்தார். அப்படி பண்றப்பா இன்னும் கௌசல்ய பிராட்டி, இன்னும் அந்த கைகேயி, சுமித்ரெல்லாம் ராமனை அந்த லக்ஷ்மணாலை எப்படி அனுபவிச்சிருப்பான்றது அந்த கட்டங்கள்லயே நாம் உள்ள போய் சேவிச்சான்னு நான் புரிய சில விஷயங்கள் தான் மேலோட்டமா தெரியுது ராமாவதாரத்துல. அப்படி ஒரு நடையழகு அப்படின்னா ராமனும் சீதா பிராட்டியும் ஏகாந்தமா எழுந்திருக்கா. ராமன் என்ன பண்ணாராம் பார்த்துட்டு திடீர்னு சீதை சிரிச்சாலாம். எதுக்கு சீதையை சிரிக்கிறேமான்னு கேட்கிற பெருமாள் சொன்னா, இல்ல அதோ தூரத்துல பாருங்கோ அந்த பெரிய விருட்சத்து பக்கத்துல ஒரு கஜம் நடந்து போச்சு. அது என்ன நினைச்சுக்கன்னா, உம்மை போல நடக்க வேண்டும் நடந்து பழகிறது, ஆனா அதுக்கு உம்மை மாதிரி நடக்க வரல சுவாமி. வெக்கத்திலே அந்த விருட்சத்தின் அந்த பக்கத்திலே தன்னுடைய திருப்புகோண்டத்தை மறைச்சுண்டு வெக்கப்படுறது அந்த கஜம் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டி. என்னன்னா அப்படி அழகு அந்த கஜத்தாலே கூட இது அப்படி ஒரு ராமனை போலே நடக்க முடியாதுன்னு சொல்றது சீதா பிராட்டி. அந்த அந்த வனத்துல இருக்கும் போது இந்த அனுபவம் ஏற்படுது. கொஞ்ச நாள் ஆச்சு, திடீர்னு ராமன் சிரிச்சாராம். நீ எதுக்கு சுவாமி சிரிச்சின்னு பிராட்டி கேட்கறா. அப்ப ராமன் சாதிக்கிறது, இல்ல அதோ 2 அன்னபக்ஷிகள் இருக்கு, அது ஒண்ணு போல மிருதுவா நடக்கணும்னு எத்தனை படுறதுமா, ஆனா அதால முடியலே, அதனாலே மரத்தினுடைய இலையின் பக்கம் தன்னுடைய சிரசை திருப்பி வெக்கப்பட்டு இருக்கு, அது என் கண்ணுல பட்டது, அதனால சிரிச்சேன்னு சாதிச்சாராம் பெருமாள். இப்படியாக இந்த நடை அழகானது அந்த ராமாயணத்திலே ரொம்ப அற்புதமா காட்டப்படுறது. அங்கங்க காட்டுற எம்பெருமான திருமேனி சௌந்தர்யம் இதெல்லாம் காட்டுற. இப்படி எம்பெருமானுடைய ராமாவதாரத்தை அழகு இருக்கு, நடை அழகு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தை என்னன்னா கேட்கணும், அந்த குழந்தை ஓடிட்டே தான் இருக்கும். அவன் திருமேனி அற்புத சௌந்தர்யம். கிருஷ்ணான்னு சொல்லும் போதே நாக்கு தித்திக்கிறது நமக்கு. கண்ணினன் சுருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன்குருகோ நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே என்று என்றபடி மதுரவையாழ்வா சாதிச்சா போல கிருஷ்ணன்னு சொன்னாலே வாயிலே தேர் ஊறுது, கல்கண்டனுடைய ரசம் நமக்கு இறங்குறது. இப்ப அவன் நடை அழகு எப்படி இருக்கும் சுவாமினா, சுரிகையும் தெருவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மாறு கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோழையூன்றி ஆனிரையினம் மீளக் குறித்த சங்கம் अब पेरियार सूरीकायम अंद मेकर पसंग चिन्ह और कोंबम कई उंडी कल सेोल अब सेोलना और कुची कुची की मेल चिन्ह और उंडया பூச்சண்டுன்னு சொல்றா இல்லையா? பூச்சண்டுனா இந்த ராஜகோபாலன் மன்னாரோடில சாத்தின்னு இருக்காரு பூச்சண்டு. செண்டலங்காரன்னு சொல்லுவா, செண்டலங்காரன்னு சொல்லுவா. சகசித்திர சாரத்தை எடுக்கிறார் விஷயத்த. ஒருத்தர் செண்டலங்காரன்னு ஒருத்தர் இருந்தா அத மாதிரி ராஜகோபாலன் அங்க சாத்தின்னு இருக்கிறதே செண்டு இருக்கிறதே கையில வச்சுட்டு இருக்கிறாரு. அது கிருஷ்ணாவதாரம் இல்லையே அந்த ராஜகோபாலன், அதனாலே செண்டு வச்சிருந்துருக்காரு கையில. இங்க பிரத்யக்ஷ அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல அவரும் செண்டு வச்சிருந்தாரு கையில. செண்டு கோல்னு ஒண்ணு உண்டு அந்த காலத்துல. நம்ம ஆடு மேய்க்கிறவா வச்சுருக்கிறது கத்து சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோடன்மாறு கொண்டோட அப்படின்னா அது எங்க இருந்தன்னா எம்பெருமானுடைய மாடு மேய்க்கிறதுக்கு கானகத்துக்கு போறவா இருக்கா இல்லையா? அவனுடைய அந்த எம்பெருமானுடைய சகாக்கள் இருக்காளு, எம்பெருமாடு வஸ்து மொத்தத்தையும் மேலாடையும் எம்பெருமாடைய மேல் வஸ்திரத்தையும் அவ எடுத்துண்டு போயிட்டா. மேலாடையும் தோடன்மாறு கொண்டோட சரி போயிட்டா. எம்பெருமான் திருக்கையில வச்சுட்டு ஒண்ணுமில்ல மாடு மேய்ச்சிட்டு எம்பெருமான் திருப்பி அப்ப பிரத்யாகமன சமய பெருமான் காட்டுல இருந்து திருப்பி திருவாய்ப்பாடிக்கு ஏழ்றாங்க. வரும்போது எப்படின்னா ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி, ஒரு கையால ஒருத்தன் தோல்ல பெருமாள் கல் வச்சிருந்தார், இன்னொருத்தன் கை தன் திருக்கையை வச்சு இன்னொருத்தன் தோல்ல போட்டு எம்பெருமான் நடந்து வரான். அந்த அழகு அப்படி இருக்கு. நான் மாடு மேய்ச்சிட்டு வர அழகு. சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மாறு கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிரையினம் மீள குறித்த சங்கம் அப்படின்னா அப்படி இந்த ஆணிர்களை மேய்ச்சுண்டு திருப்பி பட்டியலே அடைக்கிறதுக்கு எம்பெருமான் கானகத்திலிருந்து காத்தால 6 மணிக்கு மாடு மேய்க்க போன குழந்தை அம்மா கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு காட்டுல உள்ள பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அங்க என்னென்னோ சேட்டிலங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி நடந்து வர அழகு இருக்கு. அந்த கிருஷ்ணனுடைய அழகு நடை அழகு அப்படி இருக்குப்பா. ஒருவந்தன் தோளையூன்றி அணிரயினம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளகண்ணன் மஞ்சளும் மேனையும் படிவும் கண்டாள் அருகறிந்தாளன் பண் நோக்கி கண்டால் அது கண்டு ஊரொன்று புணர்கின்றதே. அப்படி வரும்போது எம்பெருமாடிய திருமேனியும் திருக்காகலும் சோர்ந்து கிடக்குவான். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன்னு சொன்னார் ஆழ்வார். வாடி போச்சு குழந்தை. மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டால் ஒரே புழுதி தூளி இந்த குழந்தை மேல. மேனியும் வடிவும் கண்டால் அருகே நின்றாள் என்பன் நோக்கி கண்டாள்னா இப்படி பக்கத்துல இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் கிருஷ்ணனுடைய அந்த அழகை நடையழகை பார்த்து எம்பெருமான் திருமேனி வாடி இருக்கு. எம்பெருமானுடைய மேனியெல்லாம் அந்த கோதூடி ஒரே மஞ்சள் கடல்ல இருக்கு, சாண கலர். இதெல்லாம் அந்த கிருஷ்ணன் வரும்போது அந்த நடையழகோட சேர்த்து இவாடெல்லாம் அனுபவிக்கிறா. இப்படி கிருஷ்ணாவதாரத்தோட அழகன்னு சொல்லிட்டே போலாம், நடையழக சொல்லிட்டே போலாம். நடக்கிறதுக்கு என்ன சுவாமி காளிங்க நர்த்தனமே பண்ணான் சுவாமி. அவன் நடந்து நடந்து அந்த நர்த்தனத்தை எப்படி ஆடிவிடும் காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நின்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்துனா நம்மளாம் என் பொண்ணு டான்ஸ் கத்துட்டு இருக்கா சுவாமி. ஒரு அரங்கேற்றம் பண்ணணும்னா ஒரு பெரிய கச்சேரி சபாவை புக் பண்ணி அங்க ஜமக்காலம் பிரிச்சு ஸ்டேஜ் சரியா இருக்கான்னு பார்த்து லைட்டிங் செட் எல்லாம் பண்ணிதான் நம்ம அரங்கேற்றம் பண்றோம், எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து. ஆனா எம்பெருமான் பார்த்தா அவன் நடையழுக்கு அவனுடைய டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பாம்பு மேல நடக்கிறான் சுவாமி, பாம்பு மேல டான்ஸ் ஆடுறான் சுவாமி. என்ன ஒரு தைரியம் பெருமாள், என்ன ஒரு சக்திமான் இந்த குழந்தைக்கு, இந்த பாலகனா இருக்கு 10 வயசு குழந்தைக்கு எப்படி ஒரு தைரியம் சுவாமி. காளியன் பொய்கை அப்படின்னா சர்வத்தை வெள்ளவான்னு கூட்டார் கரடு எவனை நினைந்துன்னு கூட்டார் கலங்கப்பா இங்கிட்டு ஒரு தாவு தாவி தரான் அப்படியே பெருமாள். அப்படி நேரம் கதம்ப மரத்து மேல ஒரு காலை வச்சு அப்படி போய் பெருமாள் அந்த அந்த காளியின் சிரசு மேல திருவடி வச்சு துவம்சம் பண்றார். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் இன்முடியந்திலும் நின்று நடம் செய்துனா லேசார தட்டி தட்டினர் முதல்ல விஷத்தை கக்கினா அவ்வளவுதான். அவனுடைய அந்த காளியினுடைய அந்த பஞ்ச சிரசலையும் மதம் மொத்தமா அடங்கி போச்சு பெருமாள் திருவடி ஸ்பரிசம் பட்ட உடனே. நீன்முடி 5 நின்று நடம் செய்து அப்படின்னு ஸ்டேஜ் கோணலா இருக்கு சுவாமி, தாளம் சரியில்லை டான்ஸ் ஆட முடியலன்னு சொல்ற. இந்த லோகத்திலே அந்த யுகத்திலே எம்பெருமான் அங்க ஒரு சர்பத்தின் சிரசு மேலே நடனம் ஆடி நமக்கு காட்டினான்னா सर्वशक्तिमान नाम अवतारத்தை மனசு நினைக்கும் போதே நமக்கு அந்த ஒரு சந்துஷ்டியானது கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப ஏற்படுறது. அடுத்து இப்ப என்ன பார்த்தோம்? பெருமாளுடைய பால விளையாட்டுக்களை பார்த்தோம். அடுத்தது நடை அழக பார்த்தோம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே. அடுத்தது எம்பெருமாளுடைய சௌந்தர்யம், அதாவது அழகு சொல்றார். ராமன் எப்படி சுவாமி அழகுன்னா தசரதகுமாரன் கேட்கணுமா? அதேந்து புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணி எம்பெருமான் கௌசல்ய திருவயித்திலே மணி மண்ணு புகழ் கௌசலதான் மணிவயிறு வாய்த்தவனே. வெறும் வயிறு சுவாமி மணிவயிறுன்னு அவன் பிறக்கிற அந்த கர்ப்பவாச ஸ்தலமே ஒரு மணியாயிருக்கு. மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் சம்பொன் சேர் அப்படின்னு குலசேகர பெருமான். அப்படியானது அவன் அவதாரம் பண்ணதே பெரிய குலத்திலே சூரிய வம்சத்திலே ரகுகுல தீபமாய் எம்பெருமான் அவதாரம் பண்ணான். தசரதனுக்கு ஜேஷ்டபுத்திரனாய் பெருமாள் அவதாரம் பண்ணி ராஜகுமாரனாய் அப்படி இருந்தான். நடையழகு யானை போல இருக்குன்னு சொன்னா தசரத பெருமான் ஏக்கு ராமாவோ ஏ ராமா இங்க போ இங்க வா நில்லுன்னு சொல்லி அனுபவிச்சார். இது நடையழகு சொன்னா. அடுத்தது என்னன்னா அவன் திருமேனி சௌந்தர்யம் எப்படி இருக்கும், அந்த காம்பீரியம் எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னா சீதை அனுபவிக்கிறார் ராமனை, தசரத அனுபவிக்கிறார், கௌசல்ய பிராட்டி கைகேயி எல்லாம் ராமனுடைய அந்த அழகை அனுபவிக்கிறார். எப்படி இருப்பான் சுவாமி ராமன்? நாம் கிரீட்டதாரியாயிருப்பான், கையில வில்லு வச்சுருப்பான், அம்பு வச்சுருப்பான், ராமன் பீதாம்பரம் சாத்தின்றிருப்பான். ஏன்னா ராஜகுமாரனாச்சேவன் பீதாம்பரம் சாத்தின்றிருக்க, நல்லா இடுப்புல உத்தியானம் சாத்தின்றிருக்க, திருமாமலை பெரிய பெரிய பதக்கங்கள் சாத்தின் இருக்கேன், ராஜபுத்திரனாச்சே கையில வங்கி சாத்தின் இருக்கான் சுவாமி. பின்னாடி நல்லா குடிமி நன்னா நன்னா வாரி விட்டு வாசன திரவியங்கள்லாம் பார்த்துட்டு அந்த நீலமேக சாமலன்னு சொல்லாலே எம்பெருமான ஒரு காம்பீரியம். ஒரு காலம் முன்னாடி வச்சு முன்னாடி தனுச கோதண்டத்தை வச்சான்னா என்ன ஒரு அழகு அந்த ராமன் சுவாமின்னா. இவா மட்டும் அந்த அனுபவிக்கல ராமனுடைய அழகை, வேற யாரும் அனுபவிக்க முடியும் அப்படின்னா அங்க இருக்கிறவாதான் அனுபவிக்க முடியும். ஏன்னா ராஜகுமாரன் கிட்ட யாரும் அவங்க இடத்துல போக முடியாது. ராமனை போய் நம்ம நேரா பார்த்து வர்ணிக்க முடியுமான்னு எவ்வளவு கட்டுக்காவல், எத்தனை விஐபியை தாண்டினா உள்ள தசரத சக்கரத்துக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி வசிஷ்டருடைய கண்ட்ரோல்ல தான் ராமன் எழுதியிருந்தார். இவன் அழக நான் பார்க்கணும்னு போய் யாராலும் நிக்க முடியுமான்னு அங்க அந்த ராஜ திருமாளிகளே யார் இருக்காளோ அவளுக்கு தான் இவன் சட்டுன்னு வெளில வந்துட மாட்டான். ராஜபுத்திரர்கள் அந்த சமயத்துல வருவான், அந்த சமயத்துக்கு உள்ள போயிடுவான். கூட இருக்கிறவா தான் அவன் அழகு தெரியும் இல்லையா? கட்டுக்காவலை மீறி உள்ள போனா வசிஷ்டர் உட்காந்து வசிஷ்ட பர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா ரொம்ப தபஸ்வி வசிஷ்டர், ரொம்ப ஆச்சாரசீலர். அவரை விட்டு இறங்கி நம்மளா அனாச்சார விஷயங்கள்லாம் உள்ள போயிட முடியாது. அதனாலே ராமனை சட்டுன்னு அனுபவிக்க முடியாத உள்ள போய். அப்படி வந்து நேராவாய் சம்பவளம் கண்பாதம் கைகமலம் அப்படின்னு நம்மாழ்வார் சம்பவளு போல வாயிருக்கு கண்பாதம் கை கமலம். அந்த கை திருக்கைகள் கூட அந்த வலிமையானவன் சத்திரியனாயிருந்தாலும் ராமாவதாரத்துல அந்த சும்மா தாமரை தண்ணிகள் போலதான் கைகள் இருக்குன்னு சொல்றார். அப்படியானது எம்பெருமான் இங்க இருந்தார். என்னன்னா அப்படி அனுபவிக்கிறான். நமக்கு அந்த சர்வாபரண பூஷிதனை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு ஹேது ஏற்படலை. ராமாவதாரத்துல இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கும்போது என்னன்னு கேட்டா அங்க திருவாய்ப்பாடி மொத்த பேரும் கிருஷ்ணன் அனுபவிச்சாங்க. ஒத்தரோட சுவாமி எல்லாரோட இல்லத்திலயும் அவன் திருடாத வீடு கிடையாது, அவன் திருடி சாப்பிடாத வெண்ணெய் கிடையாது, அவன் அம்சையாத அந்த தயிர் கிடையாது, பால் கிடையாது, அவனுடைய திருக்கரம்படாத ஒரு கத்சல் கூட அங்க இல்ல சுவாமி. எல்லாத்துலயும் அவனுடைய விஷயங்கள் அந்த கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் இருந்துதாங்க. முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில்கொழு தாம்பு கொண்டு அடிப்பதற்கெழு நிலையும் வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அப்படின்னா முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும். முழுதும் வெண்ணை எம்பெருமான் அடைந்து சாப்பிட்றான். அந்த வெண்ணெய் இருக்க பானை உள்ள கையை விட்டு எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா மேலேயே வெண்ணெய் குமிச்சு வச்சிருக்காளே பானை மேல இருக்கு, அப்படியே எடுத்து சாப்பிடலாமோன்னு. ஆனா பெருமாளுக்கு ஒரு எண்ணெய் திருவுள்ளம்னா அந்த பானை அடியில இருக்க அந்த வெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பெருமாள் திருவுள்ளம். அதனால முழுதும் வெண்ணை அடைந்துன்னா உள்ள கையை விட்டு பெருமாள் எடுத்து அடைஞ்சு எடுத்து சாப்பிடுவாராம். தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும். ராமாவதாரத்தை ஒரு தாமரைக்கை சொன்னா இங்க சொல்றா, கிருஷ்ணாவதாரத்திலையும் ஆழ்வார் சாதிக்கிறார் मुलमजर तामரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுநிலையும் ஐயோ இவன் வெண்ணையை திருடிட்டான்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு யசோத பிராட்டி அந்த தாம்பு கயத்தை எடுத்துட்டு அந்த தயிர் பானையை காட்டுற கயிறு இருக்க உரியில இருக்க கயிறு எடுத்துன்னு அடிக்க வரா முயிலம்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுநிலையும் எழில்கொள் அப்படின்னா எம்பெருமானுக்கு எழுகொள் விசேஷமா சொல்லலாம். அந்த தாம்பக்கருக்கு ஒரு எழில் போட்டுக்கிட்டு சுவாமி ஆழ்வார். ஏன்னா எம்பெருமான கட்ட கயிறாச்சு, எம்பெருமான் அம்சையக்கூடிய அந்த வெண்ணையை வந்து இந்த கடையத்துக்கு உபயோகப்படக்கூடிய அந்த திருக்கயிறு இருக்கே அதனாலே அது எழில் தான், அழகு அப்படின்னா எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுநிலையும். எழுகணிலைன்னா என்ன அர்த்தம் சுவாமி? ஐயோ அந்த அம்மா என்ன அடிக்க போறான்னு ஒரு பொய்யான பொய்யச்சம் காட்டுறது. ஐயோ நீ சர்வலோக சரண்யன்னு அவனுக்கு தெரியும், விராட்டுக்கும் தெரியும், ஆனால் தன்னை அம்மா அழிச்சிட போறாளேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யச்சம் காட்டுறான். பெருமான் எழுதுகொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுநிலையும் வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அப்படி ஒரு அழகு. அந்த தயிரை திருடி சாப்பிட்டுட்டு உதட்டுல மேலொதட்லையும் கீழட்லையும் தயிரை திருடி சாப்பிட்டுட்டு இந்த வெண்ணையை தோஞ்சி கிடக்கான் எம்பெருமானுக்கு. வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கு மண் நோக்கும் அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு அழுகை காட்டுறாம. ஐயோ அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்றது. அழுகையும் அஞ்சி நோக்கும் பயப்பட்ட மாதிரி கண்ட ஒரு மிரட்சி காட்டுறான் அந்த எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன். அழுகையும் அஞ்சி நோக்கு மண் நோக்கும் அணிகொள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும் அப்படின்னா என்ன? அணிகொள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும் அதாவது ஒரு குழந்தைய தப்பு பண்ணா அடிச்சு அம்மா அடிக்கிறது கையை வாங்கினா அப்படியே கண்ணுல ஜலம் அப்படியே ரெடியா அந்த கீழ் ரப்பையில கண் ரப்பையில நிக்கும் வந்து அப்படியே அப்படின்னு ஒரு குறை கொடுத்தோம் டப்புன்னு கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும் இல்லையா, அழுக தண்ணி கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கங்களை தீர்த்தத்தை வச்சுட்டு இருக்கான். அழுகையும் அஞ்சி நோக்கு மண் நோக்கும் ஒரு பயத்தை காட்டுறான் பெருமான் கண்களிலே. அணிகொழு செஞ்சுருவாய் நடிப்ப உதற விம்மும் அப்படியே ஐயோ என் அம்மா அடிக்க அம்மா அம்மா அடிக்காது அடிக்காத அப்படியே உதற துடிக்கும் பாருங்க குழந்தைக்கு. அந்த அனுபவத்தை அந்த அனுபவ ரசத்தை தன் அணுகில பெருமான் திருமுகத்திலே நமக்கு கிருஷ்ணாவதாரத்துல காட்டுறார். அழுகையும் அஞ்சு நோக்கு மண் நோக்கும் அணிகொழு செஞ்சுருவாய் நடிப்பதுவும் தொழுகையும் அப்படின்னர். அம்மாவை பார்த்து சர்வலோக சரண்யன் கை கூப்புறான் சுவாமி. தொழுகையும் இவை கண்ட வசோதை அப்படின்னா கையை கூப்புறான். ஐயோ அடிச்சுடாதீங்க அம்மா அடிச்சுடாதீங்க அம்மான்னு வெண்ணை சாப்பிடல அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தொழுகை எம்பெருமான் காட்டுறான். இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். எல்லாம் நம்ம மாத்தில ஏதோ ஒரு சின்ன குழந்தை ஒரு பொய் சொல்லிட்டு அடிக்க போனா இதே விஷயம் நடந்திருக்கு நடந்துருக்கு இன்னும் நடக்க போறது. எத்தனை எத்தனை குழந்தைகள் இந்த லோகத்தை பிறக்க போறது. ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் இருந்தது இதுக்கு முந்தின அவதாரங்கள் இதெல்லாம் எந்த அனுபவம் இல்லை நமக்கு. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை துவாபரகத்துல எம்பெருமான் அவதரிச்ச போது இதுல விஷயங்கள்லாம் யசோதை பிராட்டிக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலையேன்னு ஏக்கமானது எம்பெருமானை தன் கர்ப்பவாசத்திலே வச்சு நமக்கு அனுகிரகம் பண்ண தேவகை பிராட்டிய மனத்துல பொங்கி வர விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயங்கள். அதனால சொன்னா முழுதும் பெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகணிலையும் வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் மஞ்சி நோக்கு மண் நோக்கும் அணிகொள் செஞ்சுருவாய் நடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லை இன்பத்தை இறுதி கண்டாலே. ஒரு இன்பம்னா எப்படி இருக்கும் சாமி? நம்ம எல்லாம் சொல்றோம் அந்தமிலா பேரின்பம்னு சொல்றோம். அப்பாடிப்பட்ட இன்பமானது வைகுண்டத்துல கிடைக்கிறதுன்னு நம்மாழ்வார் சாதித்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறா. அப்படிப்பட்ட இன்பமானது கிருஷ்ணாவதாரத்துல யசோதை பிராட்டிக்கு இங்கேயே அவன் அவதார ஸ்திதியிலே கிடைச்சதுன்னு சொன்னா என்னன்னா தொல்லை இன்பம். இதுக்கு மேல ஒரு இன்பம் இல்ல சுவாமி. இதுதான் கிருஷ்ணாவதாரம் அவனுடைய திருமுக மண்டலத்திலே காட்டக்கூடிய அந்த அழகு அந்த இன்பமானது அவன் சேஷ்டிதமானது. வேறு எங்கேயும் இதற்கு மேல் இன்பமான இந்த லோகத்தை எங்கேயும் கிடைக்காதுன்னு காட்டுறார் ஆழ்வாருங்க. தொல்லை இன்பத்து இறுதின்னு இதான் கடைசி இன்பம், இதுக்கு மேல ஒரு இன்பம் இல்லை சுவாமின்னு காட்டி அந்த கிருஷ்ணனுடைய அந்த திருமண்டல அழகை காட்டுறான் நமக்கு. என்னன்னா ஒரு கொள்ளை அழகு இவனை போல அழகு லோகத்தை இல்லை. எம்பெருமான் அழகா மயில் பீடு சூடின்னு இருக்கான், கையிலே திரு புல்லாங்குடல் வச்சுட்டு இருக்க சுவாமி, அழகா ஒரு பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கான். இன்னும் என்னென்ன சொல்லணும்னா ஆழ்வா சாதிக்கிற என்னன்னா எப்படி சொல்லணும் அவனுடைய அழகை என்ன? செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரல் சேதிகள் அழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளரன் மாதுளையும் பூவடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் பொத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுக சங்கீரை எருளகம் உடையாய் ஆடுக வாடுகவே அப்படின்னு. என்னன்னா எவ்வளவு திருவாபரணம் சாத்தின்னு இருக்கான் சுவாமி. ராமாவதாரத்தை ஒரு மாதிரி திருவாபரணம், ராஜனுக்கு உண்டா திருபாவனம். கிருஷ்ணாவதாரத்தை ஒரு சௌலபியமான ஒரு குழந்தைக்கு எப்படி காத்திருப்பா, ஒரு சாத்தியமா இருக்கு இந்த குழந்தை. ஏதோ வெண்ணைய சாப்பிட்டு உடம்ப பலம் இல்லைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் சர்வஜன் சர்வசக்தன்னு ஒரு இடத்துல எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு நிரூபணம் பண்றார். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன சாத்தின்னு இருக்கான்னா ஆழ்வார் திருவாக்களை சாதிக்கிறார். சங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும். சங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில், அவனுடைய திருவடிகளிலே என்னன்னா சுவாமி அப்படின்னா 10 விரல், இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, 10 மோதிரம் காலில். சிற்றிதழ் போல் விரலில் மோதிரம் அணிஞ்சுட்டு இருக்கார். சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும், கிங்கிணின்னு ஒரு வஸ்து, ஆழின்னு ஒரு வஸ்து. அறையில் தங்கிய பொன்படவும், கையிலே 10 மோதிரம், காலில் 10 மோதிரம், 20 ஐட்டம் ஆச்சு. இதுவே இது அது எல்லாமே. காலில் என்ன தண்டை சாத்தின் இருக்கான் பெருமாள், கொலுசு சாத்தின் இருக்கான் அப்படின்னா. சங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும், அறையில் தங்கிய பொன்படமும் அப்படின்னா ஆழி கிங்கிணி 10 10 20 22 ஆச்சு. அறையில் தங்கிய பொன்படம் தாளன் மாதுல 24 ஆச்சு. பூவோடு பொன்மணியும் அப்படின்னா புஷ்ப சாத்தின் இருக்கார் எம்பெருமான். சொன்ன புஷ்பமா சாத்தின் இருக்கான், நான் சாதாரண புஷ்பம் பெருமான் சாத்தின் இருக்கான். கிருஷ்ணனாச்சே சுவாமி, பீதகவாடை பிரானாச்சே, பரம போக்யனாச்சே இவன் சொன்னான். அப்படி சாத்தின் இருக்கான் பெருமாள். ஹாரம் சாத்தின் இருக்கார், பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரி. கிரின்னு ஒரு ஐட்டம், அதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும், ஐம்படைன்னு சொன்னான். பஞ்ச ஆயுதம் இருக்கு இல்லையா, அது மாதிரி குழந்தைக்கு திருஷ்டி ஆயிடக்கூடாதுன்ட்டு அந்த திருஷ்டியை கடிக்கிறதுக்கு ஒரு விதமான 5 விதமான நகைகள் ஒண்ணு இருக்கு. அத பெருமான சாத்தியம் இருக்கான். கிருஷ்ணனுக்கு திருஷ்டி வந்துடக்கூடாது, ஏன்னா பரம சௌந்தர்யனா இருக்கான். இப்படிப்பட்ட சௌந்தர்யம் இந்த லோகத்தை எங்கேயும் கிடையாது, கிருஷ்ணாவதாரத்துல மட்டும்தானே இருக்குன்னு சொல்லி சாய்க்கிறா. பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும். வடை நம்ம கையில போட்டுதான் பார்த்து, சின்ன குழந்தை ஒரு வடை சாத்தி இருக்கும். நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த சின்னதா ஒரு சொர்ணத்திரைய பண்ணி குழந்தைக்கு சாத்துறா. இங்க தோல் வலைன்னு சாய்க்கிறார், தோல்ல வலை இருக்கும் போல் இருக்கு. பெரிய நம்ம காலில் தண்டை போட்டுக்கிற மாதிரி திருத்தோள்கள்ல எம்பெருமான் சாத்திப்பார் போட்டுக்கிற, நமக்கு தெரியல. அது தோல் வலையும் குழையும், காதலே ஜம்முன்னு கடுக்கன்னு போட்டு கான் பெருமாள். மங்கள வன்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும், மகரம்னு ஒண்ணு வாளின்னு ஒண்ணு, சுட்டியும் ஒத்திலக நெத்தி சுட்டி சாத்தின்னு இருக்கான் பெருமாள். இப்படிப்பட்ட இத்தனை வஸ்து இப்படி எண்ணி பார்த்தா நமக்கு சில ஐட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. அப்படி இப்படி கூட்டி கழிச்சுன்னா ஒரு 40க்கு திருவாபரணத்துக்கு மேல கிருஷ்ணன் சாத்தின்னு தான் தெரியுது நமக்கு. ஆனா இங்கே கலியுகத்திலே கலியுக கண்ணனா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் 114 கிலோ திருவாபரணம் நித்தியம் சாத்திக்கிறாரா அவருடைய அந்த அர்ச்சையில. திருப்பதி பெருமான சேஜு வாழ்க்கை தெரியும், என்ன சொர்ண கிரீட்டம், சங்க சக்கரங்கள், இப்படி எல்லாம் பெருமான் சாத்தி கையில கதை வச்சுட்டு இருக்கான். கையில அந்த நாகாபரணம் சாத்தின்னுக்கா, 2 திருக்கையிலையும் திருமாமலை வக்ஷஸ்தலத்தை 2 விராட்டி ஜம்முனு சேவை சாதிக்கிறான். எவ்வளவு பெரிய ஹாரம் பெருமாள், என்ன வைர நெக்லஸ், திருவடியில சொர்ண திருவடி, சொர்ண திருவடியிலே தண்டை சாத்தின்னு இருக்கான். இப்படியெல்லாம் நாம் சேவிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன் சாத்தின்னு இருந்த, அதைதான் நாம் திருவேங்கட விளையாண்டை இப்ப சேவிக்கிறோம். இப்படியாக இந்த அவதாரத்துல ரொம்ப அற்புதமா ஆழ்வாராதிகள் எம்பெருமானுடைய அந்த சௌந்தர்யம், அவன் என்னென்ன திருவாபலம் சாத்தின்றான்னா காட்டுறான். இன்னும் நிறைய பேர் அவனுடைய அழக வர்ணிச்சுருக்கா. எப்படி வர்ணிக்கும்படியும் சுவாமினா முந்தன் அன்புரை அன்புடவளிரு முறைவுரதந்தன் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடர எழுமுகில் கணத்திழில் கவரே அப்படின்னு. முந்தன் அன்புரை அன்புட மகளிர், பக்கத்தாத்துல இருக்கிற எழுத்தாத்துல இருக்கிற மேல வீடு கீழே வீடு எல்லாம் இந்த கிருஷ்ணனை தான் தூக்கி வச்சுக்கணும் தான் தூக்கி வச்சுக்கணும்ட்டு என்ன பண்ணான்னா கியூல வந்து நின்றானா சுவாமி யசோதை பிராட்டி இல்லத்துக்கு. என்னன்னா முந்தன் அன்புரை அன்புடை மகளிர், அன்புடை மகளிர்னு சொன்ன விசேஷனம் போட்டா மகளிருக்கு ஆழ்வார். என்னன்னா கிருஷ்ணன் பேர்ல அலாதியான ஒரு ஆசை, கிருஷ்ணன் பேர்ல அலாதியான ஒரு பிரீதி. அடா இப்படிப்பட்ட தெய்வ குழந்தை எப்படி நமக்கு நம்ம வயிறுல கிடைக்கலையப்பா, யசோதை பிராட்டிக்கு கிடைச்சதேன்னு ஒரு ஆதங்க மனதிலே. இந்த குழந்தையை நாம் ஸ்வீகரிச்சு எடுத்து வச்சுக்குமா அந்த பாக்கியவான கலக்காதான ஒரு எண்ணம் அவளுக்கு அதனாலே சொன்னா முந்தனன் பூரை அன்புட மகளரு முறை முறை தந்தம் வருஷ பிரகாரமா சீரியல் நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் போனா ஒத்தி ஒத்தி கிருஷ்ணன் எடுத்து தம் தம் குரங்கிட இருத்தி அந்த இடுப்புல வச்சுக்கிறானா தன் தொடையில வச்சு கிருஷ்ணனை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாளா கிருஷ்ணன் ஆ கிருஷ்ணா என் அழகுப்பாணின்னு அந்த கிருஷ்ணன் மேல அலாதியான ஒரு அன்பு அலாதியான பிரீதி ஏற்படுறது அவளுக்கு முந்தனன் புரை அன்புட மகளிரு முறைமுறை தந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழு முகில் கணத்து எழில் கவரே எழுகின்ற முகிலைப் போல மேகங்களைப் போல முகில் கணத்து எழில் கவர எழில் அழகு இருக்குமா இப்படிப்பட்ட கிருஷ்ணான்னு சொல்றா உந்தையாவன் என்றுரைப்பனின் சங்க விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்தான் அங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே வினா. அங்கே ராமாவதாரத்திலே கௌசல்யை சுமித்திரை கைகேயி 3 பேரை ராமன் அனுபவிச்சா தசரத சக்கரவர்த்தி நாள் பொழுதும் ராமன் அனுபவிச்சுட்டார். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை தன் திருவயிறு திறந்து பிறந்த அந்த பிள்ளை இருக்கே காராகிரகத்திலே கம்சனுடைய அந்த சிறையிலே பிறந்தவன் அந்த எம்பெருமான் அந்த தேவகி பிராட்டிக்கு கிடைக்கல என் ஆத்துக்கா வசுதேவருக்கும் கிடைக்கலையப்பா ஆனா நந்தகோபருக்கு இந்த உன்னுடைய அழகு கிடைச்சது நீ பண்ண சேற்றிதங்களை அனுபவிச்சது திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் உன்னுடைய அழகம் உன் திருமையினுடைய ஸ்பரிசனம் கிடைச்சது நான் என் வயிற்றை திறந்து உன்னை பிறப்பித்தேனேப்பா எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு புலம்புறா தேவகி பிராட்டி உந்தையாவன் என்றுரைப்பனின் சங்கள் விரலினும் கடை கண்ணினும் காட்ட பெருமாள் தன் திருவதரத்திலே அந்த வாயிலை விரல வச்சுண்டு இந்த கடைக்கண்களாலே பார்க்கின்ற பாவை அந்த பார்வையிற்கு அந்த அப்பாவான எங்க ஆத்துக்காரு கிடைக்கலையேப்பா யசோதை பிராட்டின் கணவன் நந்தகோபருக்கு மட்டும் அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டேயே நாங்கள் என்ன பாபம் செய்தோம் என்ன பாபம் செய்தோம்னு யசோ தேவகி பிராட்டி புலம்பராய்ந்த இடத்துல உந்தையாவன் என்றுரைப்பனின் சங்கள் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் அப்படின்னா நந்தனுக்கு கிடைச்சது சுவாமி நல்வினை இல்லான் அங்கள்கோன் வசுதேவன் நல்வினை இல்லாதவன் நங்கள்கோன்னு சொன்னான் நம்ம ஆத்துக்காருக்கு இவன் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன் சாய்க்கிறா தேவகி பிராட்டி நாங்களே இந்த சிறையிலே கஷ்டப்பட்டு இருக்கோம்பா இங்க நாங்க உன்னை பெருத்தோம் எனக்கு ஒரு பாலசட்சிதமும் கண்ணில் காட்டலடின்னு இதோ சேவை சாதிச்ச எம்பெருமான சேவை சாதித்து சதுர்புஜத்தோட வந்து சங்க சக்கரத்தை காட்டினேன் பயந்தோம் நாங்க கம்சன் உன்னை கொண்டுடுவான்ட்டு என் பிரார்த்தனையின் பேர்ல எனக்கு உன்னை அவதாரம் பண்றதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும் நீ என் வயசுல வந்து பிறந்த எங்க ஆத்துக்காரவை அதிகமா வச்சு நீ பிறந்தப்பா இங்க ஆனா அதை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா உன் உன் பாலசேஷ்டிதம் உன் திருவழகம் உன் திரு கேசவம் உன் நடையழகம் மதுவனன் திருநெற்றியில சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளமுள் குளிர விரலை செஞ்சிடு வாயிடை சேர்த்து வெகுளியான் இந்துரைக்கும் அவ்வுலையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கள் அசோதை பெற்றாளே அப்படின்னார். என்னன்னா நீ நடந்து வரும்போது நெச்சு சுட்டி சாத்தின்னு இருக்கப்பா சுட்டியே அழகு சுட்டி சாத்தின உன் திருநெற்று லலாட்டம் அழகா இருக்கு அந்த லலாட்டத்துக்கு உண்டான திருமேனி அதை விட சௌந்தர்யமா இருக்கு இந்த நெற்றி சுட்டி அசைஞ்சு அசைஞ்சு வருதுப்பா மதுவனும் திருநெற்றியில் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் அந்த ஓடி வந்து அந்த யசோதை பிராட்டிக்கு அவளுடைய உன்னுடைய திருவதரத்தாலே அந்த திருவாயாலே யசோதை பிராட்டிக்கு நீ முத்தம் கொடுக்கிற பாரு இந்த அனுபவம் எனக்கு இல்லையேப்பா என் குழந்தை என்னை அணைச்சு முத்தம் கொடுக்கலையே அப்படின்னு மருவனும் திருநெற்றியில் சுட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் படிவு கண்டு கொண்டு உள்ளமுள் குளிர அது மட்டும் இல்ல வாயில விரல வச்சு அச்ச பண்ணி நீ அம்மானு கத்துற அழகம் அப்பானு கூப்பிடுற அழகம் எங்களுக்கு பாக்கியம் இல்லையே விரலை செஞ்சரு வாயிடை சேர்த்து வெகுடியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்க யசோதைப்பா நீ கொடுக்கிற சேட்டிதை அனுபவிச்சுருக்க அதனாலேயே தெய்வ பிராட்டியா போயிட்டா திருவிலேன் ஒன்றும் ஒரு நல்ல வஸ்துவும் எங்கிட்ட கிடைக்கல இந்த தேவகி கிடைக்கல யசோதைக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கண்ணனுடைய அழகை அவன் அந்த அழகு தனக்கு கிடைக்காத ஏக்கத்தை தேவகி பிராட்டி ஒரு புலம்பலாய் கொடுக்கிறா. அந்த பெரிய பெருமாள் திருமொழி குலசேகர பெருமான் அற்புதமா சாய்க்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை அந்த ராமனுக்கு மட்டும்தான் குலசேகரன் இல்லை கிருஷ்ணனுக்கும் குலசேகரன் உண்டு அப்படி கிருஷ்ண அவதாரத்தை சொட்ட சொட்ட உருக்கி உருக்கி கொடுக்கிறான் பெருமாள். பெரியாழ்வார் எப்படி கிருஷ்ணன் அனுபவிச்சாரோ அதைவிட பன்மடங்காய் அனுபவிச்ச ஒரே ஆழ்வார் யாருன்னு கேட்டா குலசேகர பெருமாள். ஏன்னா புனர்வசு பங்குனி மாசம் ராமனுடைய அனுபவிச்சா ராமன் மட்டும் 30 மாசம் அனுபவிச்சாலும் கிருஷ்ணனையும் 30 பாட்டுல அனுபவிச்சிருக்காரு. ஒரு தசரதன் எப்படி புலம்பினான் ராமன் காட்டுக்கு போகிறத பத்தி, ஒரு யசோதை பிராட்டி எப்படி அந்த அனுபவிச்சா, தேவகி எப்படி அனுபவிக்கிற கிருஷ்ணனை எல்லாத்தையும், இதனாலே எல்லாம் கிருஷ்ணனுடைய ஒரு சௌந்தர்யம் மட்டுமே காரணம். அதனாலே ராமனுடைய அனுபவிச்சது எல்லாரும் அனுபவிச்சா, நாட்டு மக்களும் ராமனுடைய அனுபவிச்சா. எப்படி அனுபவிச்சா சுவாமி? ரொம்ப அந்த அனுபவமானது அப்படி இருந்து விஸ்வாமித்திர ராமன் அனுபவிச்சார். ஆனா இங்க பாருங்க, பெத்த தாயார் திருத்தகப்பனாருக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. அந்த மொத்த அனுபவத்தையும் யசோதை பிராட்டிக்கும் அந்த நந்தகோபருக்கும் எம்பெருமான் பரம கிருபை பண்ணி கொடுத்தான் சுவாமி. அவளுக்கு மட்டும் கொடுக்கல, அந்த பிரதேசம் முழுக்கும் திருவாய்ப்பாடி மொத்தமுக்குமே கிருஷ்ணனுடைய சௌந்தர்யமானது பிரதிபலிச்சது. ஒவ்வொருத்தரும் தம் தங் குரங்கிடையிருத்தின்னா அந்த கிருஷ்ணனை பாலகிருஷ்ணனை நான் ஒரு க்ஷணமான என் மடியில வச்சுக்க மாட்டேனா, ஒரு க்ஷணமான என் திருத்தோள்ல தூக்கி சாத்தி தட்டி கொடுக்க மாட்டேனா. இந்த குழந்தை தெய்வ குழந்தையா செய்வன் இவன் நம்முடைய இவனுடைய பரிசமானது நமக்கு கிடைக்காதான் ஏங்கி ஏங்கி இருந்த வாழ்க்கை எம்பெருமான் தானே சென்று வலிய சென்று கொடுத்து எல்லாம் கியூல் இழந்துட்டு அவ வந்து கிருஷ்ணன் அனுபவிச்சா. ஏன்னா அவனுடைய அழகு, அவனுடைய சௌந்தர்யம், அவனுடைய சௌலபியமே எல்லாம் காரணம் சொல்லி இந்த உபன்யாசத்தை இந்த 3 ஹெட்டிங்கோட முடிச்சுக்கிறாடியன். மேலும் போக போக எம்பெருமானுடைய ராமனுடைய அனுகிரகத்தாலையும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலையும் மேலும் மேலும் அந்த அவதாரத்தை இருக்க குணங்களையும் மேலும் மேலும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் கிஞ்சிது அனுபவிப்போம். அதனாலே அது பர்யந்தம் உத்தரவு வாங்கிட்டு நாளைக்கு முன்னா சந்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.